ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பிளஸ் டயட் பிளான் ஃபார் எடே தான் பார்க்க போறோம். இந்த வெயிட் லாஸ் டயட் பிளான் நம்ம உடம்புக்கு தேவையான கலோரிஸ், கார்ப்ஸ் அண்ட் புரோட்டீன் இதை மூணு பேஸ் பண்ணி தான் நம்ம ரெடி பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்ச உடனே 2-3 கிளாஸ் ஆஃப் லைட்டா சூடு பண்ண வார்ம் வாட்டரை குடிங்க. இது நம்ம மெட்டபாலிசத்தை பூஸ்ட் பண்ணி நமக்கு நம்ம உடம்புல இருக்க ஃபேட்டை கட் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோல நான் உங்களுக்கு மூணு வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செஞ்சு காமிச்சிருக்கேன். நம்ம 7 நாளுமே ஒரே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட முடியாது, அதனால இந்த மூணு பிரேக்ஃபாஸ்ட்ல உங்களுக்கு எந்த பிரேக்ஃபாஸ்ட் பிடிக்குதோ அந்த பிரேக்ஃபாஸ்ட்டை ஒவ்வொரு நாளும் செஞ்சு சாப்பிடுங்க. நம்ம எடுக்கிற ஃபுட்ஸ் எல்லாத்துலேயுமே ப்ரோட்டீன் ரொம்ப ஹையாகவும் கார்ப்ஸ் ரொம்ப கம்மியாகவும் இருக்கிற ஃபுட்ஸாக பார்த்து நம்ம எடுக்கணும். அதுதான் நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு கோழி எக், 2 எக் ஒயிட் மட்டும் எடுத்துக்கிறேன். இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி, உப்பு, பெப்பர் இது மூணுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபுட்டாவாக சூடானதுக்கு அப்புறமா அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அதை போட்டு லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ இதில் 2 வெள்ளைப்பூடு, 2 பச்சை மிளகா, 1 பெரிய ஆனியன், 1 தக்காளி இது எல்லாமே பொடிசாக நறுக்கி வச்சுட்டு அதை போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஆட் பண்ணியிருக்க எந்த பொருளுமே ஓவர் குக் ஆகவே கூடாது, அப்பதான் அதுல இருக்க நியூட்ரிஷன் நம்ம உடம்புக்கு ஃபுல்லா போய் கிடைக்கும். இப்போ இதுல பாலக்கீரையை ஆட் பண்ணிக்கோங்க. பாலக்கீரை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அது ரெண்டுமே நல்லா லைட்டா ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம பாயில் பண்ணி வச்சிருக்க வெள்ளை சுண்டல் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஹாஃப் லைம் மட்டும் மேலாப்பில் புழிஞ்சுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளோட வெயிட் லாஸ்க்கு ஏற்ற ப்ரோட்டீன் ரிச் பெர்ஃபெக்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. பார்க்க போறது ஓட் ஸ்மூத்தி. இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 50 கிராம்ஸ் ஆஃப் ஓட்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு 8 பாதாம் எடுத்துட்டு அதை நல்லா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோ. இப்போக்காக 2 டேட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். 1/2 டீஸ்பூன் பீனட் பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். வீட்டில் ப்ரிப்பேர் பண்ற பீனட் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. பிஞ்ச் ஆஃப் சின்னமன் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க, அதையும் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஒரு சின்ன செவ்வாழை பழம் இதில் ஆட் பண்ணுங்க. எதிர் ஸ்கின்மே கலட்டி கர்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து அந்த டயத்தில் என்ன சீசனல் ஃப்ரூட் உங்களுக்கு கிடைக்குதோ அந்த சீசனல் ஃப்ரூட் அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதில் கிரேப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த ஃப்ரூட் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கிரைண்ட் பண்ணிங்கன்னா நம்மளோட சுவையான டேஸ்டான ஸ்மூத்தி ரெடி. முதல் சொன்ன 2 பிரேக்ஃபாஸ்ட்டுமே செய்ய டைம் இல்லாதவங்க ரொம்ப சிம்பிளாக பிரேக்ஃபாஸ்ட் வேணால் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை ட்ரை பண்ணுங்கள். ஜஸ்ட் 1 ஹோல் எக், 2 எக் ஒயிட், நம்ம வீட்டில் என்ன வெஜ்ஜீஸ் இருக்கோ அதெல்லாமே சின்ன சின்னதாக நறுக்கி போட்டு ஒரு ஆம்லெட் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. 4 ப்ரௌன் பிரெட்டை லைட்டாக டோஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஆம்லெட் வச்சு சாப்பிட்டிங்கன்னா நம்ம பெர்ஃபெக்ட் வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே சிம்பிள், இதை கட்டாயமாக ட்ரை பண்ணு. பிரேக்ஃபாஸ்ட் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான மீல், அதை எக்கந்துக்கொண்டும் ஸ்கீப் பண்ணாமல் சாப்பிட்ருங்க. ஃபர்ஸ்ட் முடிச்சாச்சு. இப்போ லன்ச் டைத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு பசிக்குது அப்படின்னா ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் நட்ஸும் பிளாக் காஃபியும் எடுத்துக்கோங்க. லஞ்சுக்கு ஒயிட் ரைஸ் அவாய்ட் பண்ணிட்டு ப்ரௌன் ரைஸ் இல்லாட்டி மில்லட்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ப்ரௌன் ரைஸில் டொமேட்டோ ரைஸ் எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு டவாவில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு, உளுந்து பருப்பு, கருவேப்பிலை, கடலைப்பருப்பு இதெல்லாமே போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி இதில் இப்போ சோம்பு, சீரகம் ரெண்டுமே ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 2 வெள்ளைப்பூடு சின்ன சின்னதாக பொடியை நறுக்கி வச்சு அதையும் இதில் நல்லா ஆட் பண்ணிவிட்டு வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக பொடியை நறுக்கி வச்சு அதையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். அதுக்கடுத்து நம்ம உரப்புக்கு இதில் 2 பச்சை மிளகா சின்ன சின்னதாக போட்டுக்கிறேன். 6-7 தக்காளி சின்ன சின்னதாக நறுக்கி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த தக்காளி நல்லா அந்த மாதிரி மசாலா அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அதில் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடியும் மிளகா பொடியும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ப்ரௌன் ரைஸோட தான் சேர்த்து சாப்பிட போகிறோம். அப்போ இன்னும் கொஞ்சம் புளிப்பாக ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். அதனால ஒரு 1/2 எலுமிச்சை சாறை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வடிச்சு வச்சிருக்க ப்ரௌன் ரைஸாக இதை நம்ம ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் கிளறி விட்டோம்னா நமக்கு சுவையான ப்ரௌன் ரைஸ் தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே லைட்டாக ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்க பீனட்டை மேலே ஆட் பண்ணிக்கோங்க. அதை நமக்கு சாப்பிடும்போது ரொம்பவே கிரன்ச்சியாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் சுவையான ப்ரௌன் ரைஸ் தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம மில்லட்ஸில் சாம்பார் ரைஸ் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். திணை அரிசியும் துவரம்பருப்பும் சேர்ந்து 1 கிளாஸ் எடுத்து வச்சிருக்கேன். அது எந்த அளவு கிளாஸில் எடுத்து வச்சிங்களோ அதே அளவு கிளாஸில் 3 மிளகு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கடுத்து சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா, தக்காளி, 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் சீரகம், தேவையான அளவு உப்பு, கொஞ்சோண்டு பெருங்காயப்பொடி, 2 ஸ்பூன் சாம்பார் பொடி இதெல்லாமே போட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம விசில் விட்டோம்னா நம்மளோட சுவையான தினை அரிசி சாம்பார் சாதம் ரெடி. இதுக்கு மொத்தம் 3 விசில். முதல் 2 விசில் கேஸ் ஃப்ளேம் ஹையில் வச்சுட்டு 2 விசில் வரட்டும். 2 விசில் வந்ததுக்கு அப்புறமா கேஸ் ஃப்ளேமை மீடியமில் மாற்றிட்டு 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதுக்கடுத்து கேஸை ஆஃப் பண்ணிட்டு தம் அடங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து பார்த்தா தம் அடங்கினதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை ஊற வச்ச தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. மேலே கொத்தமல்லி மட்டும் அப்படி லைட்டாக தூவி விட்டு ஒரு 2 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் இதை அப்படியே கொதிக்க வைங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மில்லட் ரைஸ் சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதில் நீங்கள்
இதில் நீங்கள் எந்த மில்லட் அரிசி வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணி இதே ஸ்டைலில் வெறும் 2 மினிட்ஸில் சாம்பார் ரைஸ் நம்ம ஈஸியாகவே ஹெல்த்தியாக நம்ம சமைச்சிடலாம். அவ்வளோதான் நம்மளோட ஹெல்தி லன்ச் வந்து ஓவர். இப்போ நீங்கள் டின்னர் டைத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னா ஒரு க்ரீன் டீயும் ஃப்ரூட் சாலட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம டின்னருக்கு சோயாபீன்ஸ் பொரியல் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 2 பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி, 1 சில் தேங்காய், 4 வெள்ளைப்பூடு, கொஞ்சோண்டு சீரகப்பொடி, இதெல்லாமே எடுத்து பரப்பரன்னு அரைச்சிக்கோங்க. அதுக்கடுத்து ஒரு டவா சூடானதுக்கப்புறம் அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அதில் கடுகு உளுந்தம்பருப்பு போடுங்க. கடுகு உளுந்தம்பருப்பு பொருந்ததுக்கு அப்புறமா அதில் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய பச்சை மிளகாய் சின்னதாக பொலிசை நறுக்கி வச்சதை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் லைட்டாக வறுத்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் பொலிசை நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் அதில் ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம அரைச்சி வச்சிருக்க மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சிருக்கதா இதில் ஆட் பண்ணி இந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கிக்கோங்க. இது செய்கிறது ரொம்பவே சிம்பிள், 5 நிமிஷத்தில் ரொம்ப குவிக்காகவே ரெடி ஆயிரும். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வேக வச்சு எடுத்த சோயாபீன்ஸை இதில் இப்போ ஆட் பண்ணி லைட்டாக அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் அந்த தண்ணி கொஞ்சம் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் வத்துற வரைக்கும் ஸ்லோவில் வச்சுட்டு லைட்டாக வேக விடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சோயாபீன்ஸ் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் நீங்கள் சோயாபீன்ஸ்க்கு பதிலாக எந்த இது வேணாலும் போட்டாலும் இதே மெத்தடில் செய்யுங்க. 5 நிமிஷத்தில் நமக்கு ரொம்ப ஈஸியாகவே ரெடி ஆயிரும். மெத்தடில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பீன்ஸ் ஆட் பண்ணி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க டின்னருக்கு. டின்னருக்கு இதோட சேர்த்து ஒரு 4 புல்காய் எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஆயில் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக புல்காய் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஈஸியான ஹெல்த்தியான வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே தேவைப்படுற எல்லா கார்ப்ஸ், கலோரிஸ் அண்டு ப்ரோட்டீன் இருக்கிற ரொம்ப ரொம்ப சூப்பரான டின்னர் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறைய வெயிட் லாஸ் ரெசிபிஸோட வீடியோ நம்மளோட சேனலில் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த ரெசிபிஸ் நீங்கள் அடிக்கடி சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ரெசிபிஸை செக் பண்ணி அதை நீங்கள் உங்களோட வெயிட் லாஸ் இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. வெயிட் லாஸ் லன்ச்லேயோ பிரேக்ஃபாஸ்ட்லையோ டின்னர்லையோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதையும் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹோல் டே டயட் பிளானை ஒரு 10 டேஸ் கட்டாயமாக அப்படி தவறாமல் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்களே சூப்பரான டிஃப்ரென்ஸ் பார்ப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுவோட சேர்த்து மார்னிங் அல்லாட்டி ஈவினிங் நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ ஒரு 1/2 hour நல்ல ஒரு வாக்கிங் போங்க. அது இது மட்டும் பண்ணாலே போது எந்த ஒரு எக்ஸசைஸ் வேறு எதுவுமே தேவையே இல்லை. நம்ம உங்களோட வெயிட்டு கண்டிப்பாக சூப்பராக ரெடியூஸ் ஆகிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.